அனைவருக்கும் வணக்கம். எம்சி தமிழரசன், சென்னை வன் ப்ரொஃபஷனல்ஸ் வந்து வித் எம்சி லம்போ. இன்னைக்கு வந்து ஆஃப் த டாபிக் இவெண்ட்ஸ் பற்றி பேசப்படுறது கிடையாது. இப்போ வந்து எங்கே நம்ம கூட்டூர் போகிறதுக்கிட்ட சைதாபேட் கிட்ட ஒரு டீ கடையில் உட்காந்துட்ருக்கோம். சரி ஓகே, ஒரு குயிக் லைவ் பண்ணிடலாம் அப்படின்னு தோணுச்சு. லம்போட ரூம் போயிட்டுவோம். சரி போட்டு மாதிரி நீங்கள் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, எதை பற்றி அப்படின்னா நம்மளுடைய பட்டாசு பற்றி. பட்டாசு அப்படின்னாலே எல்லாருக்குமே தெரியக்கூடிய ஒரு இடம் சிவகாசி. நம்ம லம்போட ப்ரொஃபைலில் கூட போட்டிருப்பார், ஃப்ரம் ஃபயர் சிட்டி, சிட்டி ஆஃப் ஃபயர் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஊரை வந்து குட்டி ஜப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க சிவகாசியை. சில ரீசெண்ட் டைம்ஸில் எனக்கு வந்து சில இடத்துல ஒரு மாற்று கருத்து வந்தது. அதாவது நம்மளை வந்து வேறு ஒரு ஊர் கூட கம்பேர் பண்ணுறத விட நம்ம ஊருக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி இருக்கணும் அப்படின்ற மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள், ரீசெண்டாக எதுவும் ஊர் பற்றி சொல்லும்போது இது நம்ம ஊரோட மேன்செஸ்டர். ஓகே, ஸோ அது மாதிரி இருக்கும்போது நம்ம ஊர் நம்ம ஊரோட பெருமை நம்ம பாடுவோம், மற்றதோட கம்பேர் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒன்று. ரெண்டாவது, பல விஷயங்களுக்கு பின்னாடி நிறைய அரசியல் இருக்குது. சில நேரத்தில் வந்து பட்டாசு தொழிற்சாலையாக இருக்கட்டும், இல்லை மற்ற விஷயங்கள், லாஸ்ட் இயரில் நீங்கள் பார்த்து அந்த மீட்டிங், அது மாதிரி பிரச்சனைகள் இருக்கட்டும், நம்ம தமிழ்நாட்டை வந்து இறக்கணும் அப்படின்றதுக்காக நிறைய விஷயம் நடக்குது. பட் அது ஒரு பக்கம், அதை பற்றி இப்போ பேசப்படுறது கிடையாது. அந்த வகையில் ஒரு விஷயம் தான் பட்டாசை பற்றி சொல்லும்போது, பட்டாசு வந்து பொல்யூஷன் அப்படின்னு சொல்லிட்டு சில இடத்துல வந்து அதை பேன் பண்ணுவாங்க. ஆனால் அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா அது பின்னாடி ஒரு அரசியல் இருக்கும். என்னென்னா சில கிராக்கர்ஸ் பார்த்தீங்கன்னா சைனாலேருந்து வருது அப்படின்னு சொல்கிறாங்க, வேறு ஊர்லேருந்து வருதுன்னு சொல்கிறாங்க. அதை ப்ரொமோட் பண்ணுறதுக்காக நம்மளுடைய சிவகாசியை வந்து டவுன் பண்ணுற மாதிரி சில விஷயங்கள் நடக்குது அப்படின்றதும் கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம், இதில் வந்து இப்போ எதுவுமே தலையிட போகிறது கிடையாது. ஒரு சின்ன ஒரு ஃபேவர்ன்றத விட ஒரு சின்ன ஒரு அறிவிப்பு. நம்ம லம்போ வந்து சிவகாசிலேருந்து வராண்டுது அடிக்கடி சொல்லணும். எங்கள் ஊரில் நாங்கள் பட்டாசு பண்ணுறோம், எங்கள் ஃபேமிலியில் தீபாவளி சீசனில் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதனால் நான் வந்து சரி நீயே லைவில் சொல்லு, லம்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னு இன்றைக்கி வந்து என்னோடய லைவில் சொல்லு, நாளைக்கு நீ எக்ஸ்க்ளூசிவாக லைவ் பண்ணுன்னு சொன்னேன். ஸோ அந்த வகையில் இங்கே இருக்கும். ஸோ லம்போ நீ இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கலாம், உங்கள் ஊரில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, பட்டாசு சம்பந்தம் உங்களுக்கு என்னெல்லாம் தெரியுமோ அது எல்லாமே ஷேர் பண்ணிக்கலாம். எஸ் சார், அண்டு எங்கள் ஊரில் வந்து ஆக்சுவலாக வந்து என்னோடய ஃபேமிலி, என்னோடய ஃபாதர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அவங்க யாருமே வந்து ஃபயர் ஹவுஸில் இல்லைன்னா. ஸோ பட் என்னோடய மாமா எல்லாருமே வந்து ஃபயர் ஹவுஸில் இருக்கிறாங்க. அண்டு எங்கள் மாமாவோட கம்பெனி பேர் பார்த்திங்கன்னா வந்து நோபல் பயரம் ஃபயர் ஹவுஸ். அண்ட் அது போக வந்து எங்கள் ஊரில் இருக்க என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் காண்டாக்ட், என்னோடய நான் வாரியர்ஸ் கிளப்னு சொல்லி வந்து ஒரு பேஸ்கெட்பால் கிளப்பில் விளாண்டுருக்கேன். ஸோ அதில் இருக்கிற மேக்ஸிமம் எங்கள் ஊரில் இருக்கிற எனக்கு தெரிஞ்ச எல்லா அன்னைமார்களுமே வந்து ஃபயர் ஹவுஸ் தான் வச்சுருக்காங்க. நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டாண்டர்ட் தெரியும் உங்களுக்கு, நார்மலாக ஸ்டாண்டர்ட் தெரியும், சோனி தெரியும். அதை தவிர்த்து வந்து ஸ்ரீ கிருஷ்ணா ஃபயர் ஹவுஸ் இருக்குது, அது போக வந்து அனில் ஃபயர் ஹவுஸ் இருக்குது, அங்கே நிறைய ஃபயர் ஹவுஸ் ஜம்ப் இருக்குது, இந்த மாதிரி நிறைய ஃபயர் ஹவுஸ் இருக்குது. ஸோ இதுலேருந்து என்னால் என்ன ஹெல்ப் பண்ண முடியும்னா வந்து, சப்போஸ் உங்களுக்கு தீபாவளி அப்போ உங்கள் வீட்டில் இல்லை உங்களுக்கு ஒரு ஃபங்க்ஷனில் ஏதாவது வந்து எனக்கு வெடி வெடி சம்மந்தமாக வந்து எங்களுக்கு வேணும், இந்த மாதிரி வான வெடி வேணும். சில பேர் வந்து நிறைய பேர் வந்து இந்த மவுண்டெயின் மேலே போய் கலர் கலராக வெடிக்கிற வெடி பார்ப்பாங்க. அண்ட் சில பேர் வந்து ஃப்ளவர் பாட்ஸ், அந்த ரோட்டில் வச்சு ஃப்ளவர் பாட்ஸ். அண்ட் வெடியில் வந்து நிறையா டைப்ஸ் இருக்குது, கீழே வச்சு வெடிக்கிறதும் இருக்குது, அண்ட் வானத்தில் போய் நைட்டு கலர்ஃபுல்லாக வெடிக்கிறதும் இருக்கும். அண்ட் அது மாதிரி ஃபேன்சி அதிகமாக எல்லாருமே விரும்பும். ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வீட்டில் அண்ட் இப்போ தீபாவளி வர சீசனில் வந்து உங்களுக்கு அந்த மாதிரி வெடி நிறையா தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு நிறைய காண்டாக்ட் இருக்குது. அண்ட் என்னோடய அண்ணமாரி தான், எல்லாருமே என்னோடய சொந்த அண்ணமாரி தான். அண்ட் அவங்கள்ட்ட நான் உங்களுக்கு வெடி தேவை அப்படின்னு சொன்னீங்கன்னா வந்து ஐ கேன் லிங்க் இட், அவங்கள்ட்ட வந்து நான் உங்களை வந்து இந்த மாதிரி வெடி தேவை அப்படின்னு சொல்லி நான் சொன்னால் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஏதாவது டிஸ்கவுண்ட் மூலமாக வந்து கண்டிப்பாக வந்து உங்கள் வீட்டுக்கு வந்து கண்டிப்பாக டெலிவரி பண்ணுற வரைக்கும் வந்து எல்லாமே வந்து எங்கள் அண்ணனே பார்த்துக்குவோம். ஸோ இதுதான் வந்து இப்போதைக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் இது. அண்டு நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க இந்த மாதிரி வெடி வந்து ரொம்ப ஹார்ம்ஃபுல், வெடி வந்து சிவகாசியில் வந்து ரொம்பவே வந்து தப்பாக பண்ணுறாங்க. நிறைய விஷயங்கள் வரும் பத்திரிகையில் பார்த்தீங்கன்னா, குழந்தை தொழிலாளர் வந்து யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லுவாங்க. இங்கே வந்து பட்டாசு வெடிச்சிருச்சு, ஒரு பில்டிங் வெடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கெல்லாம் சில காரணங்கள் இருக்கும். இன்ஃபேக்ட் என்னை பற்றி சொன்னால் அப்படின்னா, நான் செவன்த் ஸ்டாண்டர்ட் படிக்கும் போதே கிராக்கர்ஸ் வெடிக்கிறதை ஸ்டாப் பண்ணிட்டேன், சைல்ட் லேபருக்கு அகேன்ஸ்டாக. அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு நான் எப்போவுமே வெடிச்சது கிடையாது. நடுவில் எப்போவது என்னோடய கசின்ஸுங்களோட வற்புறுத்தலில் அவங்க கூட நிற்பேன் நான், இதோ நான் தொடமாட்டேன் அப்படினாலும். அதுக்கப்புறம் எனக்கு சில பேர் சொன்னாங்க, இல்லை குழந்தை தொழிலாளர்கள்லாம் இப்போ கிடையாது அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா தான் மேபி அப்பப்போ ஒன்று ரெண்டு வெடிச்சு கேட்கறதுட்டு. எனக்கு இந்த லாஸ்ட் ஒரு 15, 20, 25 இயர்ஸில் வந்து நான் அவ்வளோ பட்டாசு வெடிச்சது கிடையாது. அது மாதிரி என்ன மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. மேபி சில பிரின்சிபல்ஸ் இருக்கலாம், பட் இதை வெடிச்சு கொண்டாடுறவங்க இருக்கலாம். ஒரு பக்கம் வந்து பட்டாசு வெடிக்கிறது வந்து காசு வேஸ்ட்டு, உங்களுக்கு வந்து பொல்யூஷன் இப்படிலாம் சொல்லி ஒரு பக்கம் நம்ம அதை பற்றி சொல்லலாம். அதில் எந்தளவுக்கு உண்மையோ இல்லையோ, நம்ம வந்து வருஷத்தில் ஏதோ ஒரு நாள் கொண்டாடுறீங்க, அது தீபாவளி அப்படிங்கும்போது உங்கள் குழந்தைகளுக்காக இருக்கலாம், இல்லை உங்களுடைய சந்தோஷத்துக்காக இருக்கலாம், அப்படி பண்ணுறீங்க அப்படிங்கும்போது அப்போ இது மாதிரி பர்சன்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டாவது, லம்போ சொல்ல வந்த மாதிரி என்ன அப்படின்னா, லம்போவை எக்ஸ்பிளைன் பண்ண, பட் அதோட க்ளிம்ஸ் என்ன அப்படின்னா, சில இடத்துல இந்த விபத்துலாம் நடக்குது அப்படின்போது ப்ராப்பராக அவங்க மெயின்டைன் பண்ணுறது கிடையாது. இப்போ நான் லம்போயிட்ட இந்த லைஃப் முன்னாடி பேசுகிற போது சொன்னது எல்லாத்தையுமே ஒரு கைட்லைன்ஸ் சொன்னால், இவ்வளோ தான் ரேஷியோ யூஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி. இதை கூட நான் கேட்டேன், இல்லை இது வந்து பொல்யூட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தானே, இதை பற்றி நம்ம லைவ் பண்ணும்போது கண்டிப்பாக அந்த ஒரு கேள்வி வரும், பட்டாசு வந்து பொல்யூஷன் பண்ணக்கூடிய ஒரு விஷயம், அதை எப்படி ப்ரொமோட் பண்ணிங்க சொல்லிட்டு. அது நான் லம்போக்கே ஒரு விஷயம் சொன்னேன், நீ ஊருக்கு போயிட்டு, ஏன்னா கண்டிப்பாக அதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு ரீசன் இருக்கும். ஏன்னா நம்மளோட தமிழர்கள் வழியில் எடுத்தால் எனக்கு ஸ்ட்ராங்கான ஒரு நம்பிக்கை இருக்குது, நம்ம பண்ணுற ஒரு ஒரு விஷயத்துக்கு பின்னாடி கண்டிப்பாக அது முன்னாடி ஒரு நல்ல விஷயங்கள் இருக்கும், அதுக்கு முன்னாடி ஒரு காரணம் இருக்கும். சில இடத்துல நம்ம அந்த காரணங்களை வந்து தொலைச்சிட்டோம், அதோட பயன்களை தொலைச்சிட்டோம். அந்த வகையில் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது, கண்டிப்பாக இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு விஷயம் இருக்கும்னு சொல்லிட்டு. அதனால் உங்கள் ஊருக்கு போயிட்டு அந்த விஷயம் தெரிஞ்சவங்க வச்சு நீ அந்த மேபி ஒரு லைவ் இல்லை அவங்களை இன்டர்வியூ பண்ணி
அதை வந்து நீ ஷேர் பண்ணு. ஸோ எதுக்காக பட்டாசு வெடிக்கிறாங்க, அதனால் ஏதாவது நன்மைகள் இருக்கா உண்மையாகவே, இல்லை அதனால் பொல்யூஷன் கண்டிப்பாக உண்மையாகவே இருக்கா அப்படின்றத வந்து பண்ண சொல்லியிருக்கேன். அது கண்டிப்பாக லம்போ அவங்க ஊரில் வந்து பண்ணுவார். இப்போதைக்கு என்னன்னா லம்போ சார், இந்த கைட்லைன்ஸை ஃபாலோ பண்ணணும், அதுக்கெல்லாம் தான் ப்ராப்பர் லைசன்ஸை கொடுப்பாங்க. பண்ணலாம் அப்படின்னா கண்டிப்பாக இது மாதிரியான விபத்துக்கெல்லாம் நடக்குது வாய்ப்பு இருக்குன்னா நீ அதை பற்றி ஷேர் பண்ணுவாங்க. ஆமாம், நிறைய பேர் வந்து நியூஸ் பேப்பரில் பார்த்துருக்கீங்க, இந்த அடிக்கடி வந்து சிவகாசியில் வந்து நிறையா ஃபயர்ஸ் வெடிக்கிறது, அந்த நிறைய ஆபத்து இருக்குது. அண்ட் அதில் ஒர்க் பண்ணுறவங்க எல்லாருமே வந்து ஒரு சேஃப்டி இல்லாமல் ஒரு இது இல்லாமல் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம எல்லாருமே திங்க் பண்ணுவோம். அண்ட் அதுவே சில நீங்கள் சொல்கிறது எல்லாமே வந்து ஒரு 40% கன்ஃபார்ம். ஒரு சில பேருக்கு வந்து அங்கே வந்து சிவகாசியில் வந்து நீங்கள் வந்து சிவகாசியில் வந்து விவசாயம்லாம் பார்க்க முடியாதுங்க. அங்கே ஃபுல் அண்ட் ஃபுல் வெயில் கொளுத்தும். அண்ட் அதுக்கேற்ற ஒரே தொழில் வந்து அந்த காலத்துலேருந்து வந்து வெடி தொழில் தான். ஸோ ஒரு எத்தனை ஒரு எனக்கே தெரிஞ்சதுக்கு ஒரு 3-4 ஜென்ரேஷன் பிஃபோர்லேருந்தே வந்து அங்கே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கிராக்கர்ஸ் தான் போய்கிட்டு இருக்கு. அண்ட் அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே வந்து ரொம்பவே சந்தோஷமாக தான் அங்கே ஒர்க் பண்ணுவாங்க. யாருமே ஃபெட்டப் ஆகிட்டு ஐயோ என்ன வந்து நம்ம இந்த தொழில் வந்துட்டுமே அப்படின்னு, ஏன்னா வந்து நீங்கள் நினைக்கலாம் வந்து வெடி அவங்க கஷ்டப்பட்டு செய்கிறாங்க, அந்த கஷ்டப்பட்டு செய்கிறத எதுக்கு நம்ம வெடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. ஆனால் அவங்க கஷ்டப்பட்டு செய்கிறதே நம்ம நீங்கள் வெடித்து நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறக்காக தான். நாளைக்கு நீங்கள் ஒன்றும் இல்லைங்க, ஆப்பிள் ஃபோன் அவன் கஷ்டப்பட்டு தயாரிக்கிறான், நம்ம கஷ்டப்பட்டு தயாரிச்சிருக்கோம், அதனால் அவன் எப்படிப்பா அவன் கஷ்டப்படாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறக்காக நம்ம ஆப்பிள் ஃபோன் யூஸ் பண்ணுறதா இல்லை. ஸோ அவன் கஷ்டப்பட்டு தயாரிச்சிருக்கான். ஸோ அதை நம்ம யூஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து எல்லாருமே சந்தோஷப்படுத்தணும். ஒரு விஷயத்தை எல்லாருமே சந்தோஷப்படுத்தணும் அப்படின்றத ஒரு குறிக்கோளோட தான் பட்டாசு. அதுலேயும் வந்து பட்டாசுல பல இது நீங்கள் பார்த்தீங்கன்னா குட்டி பிள்ளைங்களுக்குலாம் வந்து அது வியப்பாக இருக்கும். மான வெடி அப்படிங்கிறது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து ஊரில் வந்து ரொம்ப ரேராக ஒரு கோயில் திருவிழாலையோ இல்லை தீபாவளியோட தான் நீங்கள் பார்த்துருக்கீங்க. அதுவும் இல்லாமல் நீங்கள் வந்து நல்லா பார்த்தீங்கன்னா வந்து நம்மளோட இந்தியாவை டோட்டலாக இந்தியாவை வந்து நீங்கள் வந்து கரெக்டாக வந்து தீபாவளி அன்னைக்கு வந்து நீங்கள் வந்து அந்த குளோபல் அந்த எப்படி சொல்கிறது ஜிபிஎஸ் அந்த இது சொல்லி வந்து மேலே இருக்க அந்த சேட்டலைட் மூலமாக நீங்கள் இந்தியாவை பார்த்தீங்கன்னு சொல்லுங்கள். ஆல் ஓவர் த வேர்ல்டில் பார்த்தீங்கன்னா தீபாவளி அன்னைக்கு இந்தியா மட்டுமே கலர்ஃபுல்லாக தெரியும். அந்த குளோபல் ஐடியா பார்த்தீங்கன்னா எல்லாருமே செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. மித்த ஒரு அமெரிக்காவாக இருக்கட்டும் எல்லாருமே டல்லாக இருக்கிற டயத்தில் இந்தியா மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா மேலே இருந்து இது வந்து நீங்கள் வந்து நெட்டில் கூட போய் சர்ச் பண்ணி பார்க்கலாம். ஒரு தீபாவளி அன்னைக்கு வந்து சேட்டலைட் வியூ வந்து இந்தியாவை பார்த்தீங்கன்னா வந்து ரொம்பவே கலர்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் அவங்க நீங்கள் சொல்கிற மாதிரி பாதி பேர் நிறைய கஷ்டப்படுறாங்க. அண்ட் இந்த சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா வந்து இல்லை இவங்க வந்து வெடியை அதிகமாக யூஸ் பண்ணுறதுனால தான் வந்து வெடி விபத்துலாம் நடக்குது அப்படின்னு. விபத்துங்கிறது ஒரு ஆக்சிடென்ட்டுங்க, ஒரு சின்ன தவறு, அதாவது நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ அது நடக்கும். ஒரு எப்படி சொல்கிறதுனா வந்து அன்றைக்கி ஒரு சின்ன விபத்து உங்களுக்கு சொல்லலாம் பார்க்குறேன். ஒரு சின்ன வயசான ஒரு தாத்தா வந்து என்ன பண்ணிடுவார்னா வந்து வெடி மருந்து இருக்கும், அந்த வெடி மருந்தை பார்க்காம அந்த மேட்டை வந்து லைட்டாக உரசிடுவாங்க. ஒரு வெடி மருந்து வந்து பார்க்காம ஒரு லைட்டாக உரசினால அது ஒரு சின்ன ஆக்சிடென்ட், அந்த ஒரு சின்ன இன்சிடென்ட்னால தான் வந்து ஒரு எப்படி சொல்கிறது ஒரு பெரிய இம்பேக்ட் ஆகுது. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து இது வந்து எப்படின்னா வந்து இந்த இம்பாக்ட் நடக்கும்போது வந்து ஃபஸ்ட்டு அட்டம்ப்டில் வந்து எல்லாருமே வந்து ஒரு ஃபயர்ஸில் வந்து வெடி வெடிச்சிருச்சுன்னா அது எதனால் வெடிக்குது, ஸோ என்ன ப்ராப்ளம், அந்த இது வந்து நம்மக்கிட்ட இருக்கா அப்படின்னு சொல்லி எல்லா ஃப்ரீ சொல்யூஷன்ஸுமே வந்து கவர்மெண்ட் சைட்லேருந்தே வந்து அப்ரூவ் பண்ண, ஒரு ஃபயர்ஸுமே வந்து கவர்மெண்ட் அப்ரூவல் இல்லாமல் நடத்த முடியாதுங்க. நீங்கள் நம்ம நிறையவே நினச்சிக்கிட்டு இருக்கோம் அண்டு நம்ம அவங்க வெடி அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க, வெடி மருந்து அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க, நிறைய பொல்யூஷன் நடக்குது அப்படின்ட்டு, அதெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க. எல்லாமே கவர்மெண்ட் அப்ரூவலோட தாங்க நடக்கும். நீங்கள் நினைக்கிற மாதிரி கவர்மெண்ட் அப்ரூவல் இல்லாமல் காசு கொடுத்து இந்த படத்தில் காட்டுற மாதிரிலாம் நடக்கவே நடக்காது. அப்படி வச்சிங்கன்னா கண்டிப்பாக சீல் வச்சுருவாங்க. அப்படி நிறையா பேர் நடந்த எல்லா ஏகப்பட்ட ஃபயர்ஸ் இருக்குது. நீங்கள் சொல்ல போனோம்னா வந்து ஃபயர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா வந்து சிவகாசியில் ஏகப்பட்ட நிறைய ஃபயர்ஸ் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இல்லீகலாக இந்த மாதிரி வந்து மருந்து எல்லாமே கொடுத்துட்டு இருக்க அதிகமாக யூஸ் பண்ணுறவங்க எல்லாருமே வந்து ஃபயர்ஸ் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் லீகலாக யூஸ் பண்ணுறவங்க எல்லாருமே இன்னமும் சர்வே ஆகிட்டு இருக்காங்க. நம்ம தப்பான இதில் போனோம்னா வந்து கண்டிப்பாக வந்து அந்த ஃபயரக்ஸே வந்து மொத்தமாக போயிரு. அந்த ஒரு சில நல்ல காசுக்காக போய்கிட்டு இருக்க அந்த ஃபயரக்ஸில் ஒரு சில தப்பானதுனால வந்து அங்கே தப்பான ஒரு அபிப்பிராயம் வருது வெடி மேலே. ஸோ அதனால தான் வந்து எல்லாருமே வந்து பார்க்குற எல்லாருமே வந்து வெடினால பொல்யூஷன் இருக்குது. வெடினால பொல்யூஷன் எங்கள் ஊரில் இருக்கவங்க எல்லாருமே கேட்குற ஒரே ஒரு விஷயம், நீங்கள் வந்து வெடி வந்து அவசியமாக இல்லை வந்து ஆடம்பரமாக அப்படின்னு கேட்கும்போது வந்து அது அவசியமே வராது, ஆடம்பரத்துலேயும் வராது. உங்களுக்கு அந்த ஒரு நாள் வந்து உங்களை எல்லாருமே வந்து சந்தோஷப்படுது. நீங்கள் தினமும் வெடி போடுங்க அப்படின்னு நாங்கள் சொல்லலை. இல்லை நீங்கள் தினமும் வண்டி ஓட்டுறீங்க, நீங்கள் தினமும் வந்து காரில் போகிறீங்க. ஸோ அதில் வர்ற பொல்யூஷனை விட ஒரு நாள் நீங்கள் வந்து உங்கள் வீட்டிலேருந்து ஒரு சந்தோஷத்துக்காக வந்து நீங்கள் வந்து மொத்த பாக்கெட்டையும் காலி பண்ணணும் அப்படிங்கிறது இல்லை. உங்கள் வீட்டுக்காக வந்து உங்கள் எல்லாருக்குமே காக வந்து ஒரு சின்னதாக ஒரு எப்படி சொல்கிறது ஒரு 4-5 வெடி. ஸோ அதுலேயும் வந்து சில பேருக்கு லைட் வெடிக்கிறது ரொம்பவே பிடிக்கும், வானை வெடிக்கலாம். இப்போ வந்து அதெல்லாம் அருமையாக இருக்கும் பார்க்க வந்து உங்களுக்கு பார்க்க வந்து ஐயோ அது இதனால் நம்ம வந்து பொல்யூஷன் அப்படின்லாம் நீங்கள் நினைக்கவே நினைக்காதீங்க. நீங்கள் பண்ணுற இந்த பைக் ஓட்டுறது காரு ஓட்டுறது இந்த பொல்யூஷனை தவிர்த்து இது ரொம்பவே கம்மி அப்படின்னு தான் வந்து எங்கே. அண்ட் எனக்கு இது வரைக்கும் தான் தெரியும், இதோட ஃபுல் டீட்டெயில் வந்து எங்கள் ஊரில் இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த தொழிலே ஊர்னவங்களை வந்து நான் கண்டிப்பாக மீட் பண்ணலாம், ஒரு லைவ் அவங்கள வச்சு பண்ணுவேன். அண்ட் அது மூலமாக வந்து உங்களுக்கு இன்னும் நிறையா விஷயங்கள் தெரிய வரும். அதுதான் வந்து இப்போ நான் உங்களை சொல்ல விரும்புகிறது.
கண்டிப்பாக லம்போ ரொம்ப நன்றி இவ்வளோ டீட்டெயிலாக வந்து இந்த விஷயத்தை பற்றி பேசுகிறதுக்காக. ஸோ லம்போவுடைய அடுத்த லைவுக்காக கண்டிப்பாக காத்துட்டு இருக்கோம். குறிப்பாக அந்த சிவகாசிலேருந்து இருந்தது அப்படின்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இந்த லைவை பார்த்துருக்க எல்லாருக்கும் மறுமுறை நன்றி. என்ன நீங்கள் காண்டாக்ட் பண்ணோம் அப்படின்னா 9003087198. இல்லை நீங்கள் லம்போ டேரெக்டாக காண்டாக்ட் பண்ணாலும் பண்ணலாம், லம்போ நம்ம டீம் தான். ஸோ லம்போ உன்னோட நம்பர் நீ சொல்லிடலாம். அண்ட் உங்களுக்கு வெடி இந்த மாதிரி வந்து தீபாவளிக்கு எதனால் தேவைன்னா வந்து கண்டிப்பாக நான் காண்டாக்ட் பண்ணலாம். என்னுடைய நம்பர் வந்து 8220746581. திரும்பவும் ஒரு முறை சொல்கிறேன், 8220746581. கண்டிப்பாக வந்து நீங்கள் கால் பண்ணலாம். அண்டு என்னால் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு எந்த உதவினாலும் பண்ணலாம். அண்டு தேங்க்யூ ஸோ மச். வெடி மட்டும் கிடையாது, சிவகாசி என்ன சொன்னோடனே எல்லாருக்குமே தெரியக்கூடிய விஷயங்கள் பிஸ்னஸ் கார்டு, விசிட்டிங் கார்டு பிரிண்டிங். ஸோ அதை பற்றியும் வந்து சப்போர்ட் பண்ண முடியும். மேபி அதை பற்றி இன்னொரு லைவில் நாங்கள் பேசுவோம். இப்போதைக்கு அதை பற்றி ஜஸ்ட் சொல்லி, விசிட்டிங் கார்டுக்கு ரொம்ப ரொம்ப ஃபேமஸான இடம் சிவகாசி தான், அங்கே தான் பிரிண்ட் ஆகிட்டு வரணும் பல பேர் சொல்லுவாங்க. ஸோ அது மாதிரி உங்களுக்கு ஏதாவது காண்டாக்ட் வேணும் அப்படின்னாலும் வந்து வி கேன் கனெக்ட்.